Hey guys, இன்னிக்கு நம்ம எந்த புக்கட சமரி Top 5 Regrets of the Dying ரிட்டன் பை பிரானி வேர் இவங்க தன்னோட வாழ்க்கையை வாழறதுக்காக பல வருஷங்களா தனக்கு கிடைச்ச வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு புது வேலைய தேடும் போதுதான் இவங்களுக்கு பேலியாட்டிவ் கேர்ல ஒரு நர்ஸா வேலை செய்யற வாய்ப்பு கிடைக்குது பேலியாட்டிவ் கேர்னா நோய் தடுப்பு சிகிச்சை அதாவது தன்னோட வாழ்க்கையோட கடைசி நாட்களை கழிக்கிற சமயத்துல இவங்க தான் அவங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அவங்க வழிகளுக்கு மருந்து கொடுத்து அக்கறையோட பாத்துப்பாங்க சோ இவங்க அங்க வேலை செய்யறப்போ நிறைய பேரோட மனநிலைய பத்தியும் அவங்களோட உள்ளுணர்வ பத்தியும் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாள்ல எதுக்காக கஷ்டப்படுறான் ஏன் தன்னோட வாழ்க்கைய சரியா வாழலன்னு வருத்தப்படுறான் இத எல்லாத்த பத்தியும் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுலயும் தான் கேர் எடுத்து பாத்துகிட்ட பேஷன்ஸ் இருந்த நிலைமை அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு முக்கியமான புக் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த புக் வெளியான முதல் வருஷத்திலேயே த்ரீ மில்லியன் பீப்புளுக்கு மேல இத வாங்கி படிச்சாங்க அதுதான் ரெக்ரெட்ஸ் ஆஃப் த டைம் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையோட கடைசி நேரங்களை நிம்மதியா கழிக்கணும்னு தான் நினைப்போம் சப்போஸ் வாழ்க்கையில ஏதாச்சும் பெரிய விதமான தப்பு பண்ணிருந்தா அத மறந்து தப்ப உணர்ந்து அதுக்கான பரிகாரத்தை தேடுவோம் சோ இந்த மாதிரி நில மேல இருக்குறவங்களுக்காகவும் மத்தவங்களுக்காக எழுதின புக்கும் தான் இது சரி வாங்க இப்போ இந்த டாப் ஃபைவ் ரெக்ரெட்ஸ் என்னன்னு பாக்கலாம் சாப்டர் நம்பர் ஒன் ஐ விஷ் ஐட் ஹேட் த கரேஜ் டு லிவ் அ லைஃப் ட்ரூ டு மை த லைஃப் எக்ஸ்பெக்ட் இதுதான் அதாவது முதல் வருத்தம் இந்த சாப்டர்ல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு இந்த டாபிக்கை பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்ல போனா தனக்கு வந்த பேஷன்ஸ்ல எண்பது சதவீத பேருக்கு இந்த வருத்தம் தான் நிறைய இருந்துச்சுன்னு பிராணி சொல்றாங்க உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க தான் தைரியமா வாழ கத்துக்கணும் அதை விட்டுட்டு உங்க வாழ்க்கைய உங்க இடத்துல இருந்து வேற யாரையும் வாழ விடாதீங்க அதே மாதிரி யாரையும் உங்கள ரூல் பண்ணவும் விடாதீங்க ஏன் அப்படி சொல்றேன்னா கடைசியில தான் உங்க வாழ்க்கைய முழுமையா வாழ முடியலன்னு வருத்தப்பட போறீங்க நம்ம எப்பவும் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்ச பிறகு சாக போற கடைசி நிமிடங்கள்ல நம்மளுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு நம்ம நம்ம எப்படி வாழ்க்கைய வாழ்ந்திருக்கோம்னு திரும்பி பாப்போம் அப்போதான் நமக்கு நிறைய உண்மைகள் நம்ம எடுத்த தப்பான முடிவுகள் எல்லாம் தெரிய வரும் சப்போஸ் நீங்க உங்க வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா உங்களுக்கு புடிச்ச மாதிரி வாழ்ந்திருந்தா அது உங்களுக்கு மன தான் தரும் ஆனா நீங்க வேற யாருக்காச்சும் அடிமையா அவங்க சொன்னதை கேட்டு உங்க வாழ்க்கைய முழுமையா வாழலனா அது உங்களுக்கு கடைசியில வருத்தத்தை தான் ஏற்படுத்தும் இந்த சாப்டர்ல தன்னோட நிறைய சொன்ன அதுல தன்னோடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஐம்பது வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு அவங்களோட குழந்தைங்க பசங்க எல்லாரையும் நல்லபடியா வளர்த்தாங்க கிரேஸ பொறுத்த வரைக்கும் தான் ரொம்ப இண்டிபென்டன்டா யாரு பத்தியும் கவலைப்படாம யாரு சொல்றதையும் கேட்காம தனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைச்சவங்க ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அந்த வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கல ஏதோ வாழணும் கட்டாயத்துல வாழ்ந்து முடிச்சிட்டாங்க அவங்க தன்னோட எண்பது வயசுலயும் ரொம்பவே ரொம்பவே ஆரோக்கியமா தான் இருந்தாங்க ஆனா திடீர்னு திடீர்னு அவங்களோட உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்போதான் இந்த சென்டர்ல என்னடா நல்லா இருந்தவங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுலதான் தெரியுது இவங்க உடல் நலம் சரியாகாம போனதுக்கு காரணம் இவங்கல இவங்க ஹஸ்பண்டோட ரொம்ப நாள் புகைப்பழக்கத்தாலதான் இவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இதுக்காக கிரேஸுக்கு அவங்க ஹஸ்பண்ட் மேல எந்த கோபமும் வரல தன் நினைச்சு தனக்கே கோவம் வருதுன்னு பிராணி கிட்ட சொல்றாங்க இத்தனை நாளா என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழவே முடியல குடும்பம் புருஷன் குழந்தைங்கன்னு அவங்க சொல்றத கேட்டே வாழ்ந்து இப்போ நான் யாருன்னு எனக்கே தெரியாம போயிடுச்சு நீயும் என்ன மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு கிரேஸ் பிராணி கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க இத கேட்ட நம்ம ஆத்தர் பிரானிக்கு தான் மேல அக்கறை வச்சு ஒருத்தவங்க இத சொன்னதுக்காக ரொம்ப சந்தோஷ இல்ல தான் வாழ்க்கைய முழுமையா வாழ முடியலையென அவங்களே நினைச்சு கஷ்டப்படுறதான்ன தெரியல அதனால தான் இந்த சாப்டர் மூலமா never let the opinions of others affect you live your life in your way and to its fullest அப்படின்னு சொல்றாங்க சாப்டர் நம்பர் 2 i wish i didn't work so hard சோ இந்த ரெக்ரெட்டும் ரொம்ப காமனான ஒண்ணுதான் ஆனா அவங்க பார்த்த வரைக்கும் இந்த விஷயம் பெண்களை விட ஆண்களை தான் அதிகமா பாதிச்சிருக்குன்னு பிராணி சொல்றாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னதான் சமம்னு சொன்னாலும் சில வேறுபாடுகள் நமக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும் நம்ம பெண்கள் டிபெண்டன்ட் வெமனா இருந்தாலும் சரி இன்டிபெண்டன்ட் வெமனா இருந்தாலும் சரி ஃபேமிலியோட அதிக நேரத்தை செலுத்துறது பெண்கள் தான் ஆண்கள் தன்னோட சின்ன வயசுல இருந்தே வேலை பொறுப்பு அப்படின்னு ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க பெண்களும் அப்படிதான் இருக்காங்க ஆனா பெண்களோட கம்பேர் பண்றப்போ ஆண்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு அதனால அவங்களோட கடைசி காலத்துல அவங்க வருத்தப்படுற விஷயம் இத்தனை வருஷமா வேல வேலைன்னு சொல்லி என் குடும்பத்துக்காகவும் என்னோட மனநிறைவுக்காகவும் என்னால வாழவே முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறதா பிராணி சொல்றாங்க நீங்க ரொம்பலாம் யோசிக்க வேணாம் எக்ஸாம்பிளுக்கு உங்க அப்பா பத்தியே யோசிச்சு பாருங்க நம்ம பிறந்தப்போ அவரு உழைச்சிட்டு இருந்தாரு நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ அவரு உழைச்சிட்டு இருந்தாரு நம்ம காலேஜ் படிக்கிறப்போ அவரு உழைச்சிட்டு இருந்தாரு இப்பவும் உழைக்கிறாரு இனிமேலும் உழைப்பாரு இத பேஸ் பண்ணி பிரானி மார்க்ரெட் அண்ட் ஜான்னு

இருக்கிற காசை வச்சு சந்தோஷமா வாழலாம் நீங்க ரிட்டையர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஜான் இல்ல நான் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு உழைச்சாதான் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்காச்சும் நம்ம பசங்களும் நம்மளும் கஷ்டம் இல்லாம வாழலாம் அப்படின்னு சொல்றாரு மார்கரட்டும் சரின்னு அவர் சொல்றத கேட்டுட்டு வெயிட் பண்றாங்க இன்னைக்கு இல்லனா கூட இன்னும் கொஞ்ச நாள்ல இவர் ரிட்டையர் ஆயிடுவாரு அப்படின்னு நம்புனாங்க ஆனா வருஷங்கள் போய்கிட்டே தான் இருந்துச்சு ஜானும் ரிட்டையர் ஆகுற மாதிரி தெரியல ஒரு நாள் ஜானோட மனசுலயே ஒரு விஷயம் தோணுது எத்தனை காலத்துக்கு உழைச்சிட்டே இருக்கிறது கண்டிப்பா நானே கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆயிட்டு நிம்மதியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா இன்னொரு பக்கம் ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட்ல இருக்கிறதுனால ஒரு ஒன் இயர்ல நானே கண்டிப்பா ரிட்டையர் ஆடுவேன் அப்படின்னு மார்க்ரெட் கிட்ட ஜான் சொல்றாரு இவங்களும் சரின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள்லயே மார்க்ரெட் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஜான் ரிட்டையர் ஆகுறப்போ மூணு மாசத்துக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க இத ஏத்துக்கவே முடியல அந்த கில்ட் இன்னும் அவரை விட்டு போகல அப்படின்னு அவர் சொன்னதா பிராணி இந்த புக்ல சொல்லிருக்காங்க நமக்கு புடிச்சவங்க நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும் அப்படிங்கறது மட்டும் தான் ஆனா நம்மள நிறைய பேரு அத பெருசா எடுத்துக்கறது இல்ல அதனால கடைசில அது நமக்கு வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் தான் தருது சாப்டர் நம்பர் த்ரீ ஐ விஷ் ஐட் ஹேட் த கரேஜ் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ் இந்த சாப்டர் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் ஆல்வேஸ் பி ட்ரூ டு யுவர் பீலிங்ஸ் பிகாஸ் த மோர் யூ டினாய் வாட் யூ ஃபீல் த ஸ்ட்ராங்கர் இட் பிகம்ஸ் பிராணி என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேரு தனக்கு தோணுற விஷயங்களையும் உணர்ச்சிகளையும் வெளியே காமிக்காம அடக்கி வச்சிருக்காங்க ஆனா ஏன் அப்படி பண்ணனும் ஒரு விஷயம் நமக்கு தோணுச்சுனா அத உடனே வெளியே கொண்டு வர தன நியாயம் அதுதானே அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா நிறைய பேரு நமக்கு தோணுறத சொல்லாம இருக்கிறதே நல்லது இல்லனா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம கருத்து தப்பா இருந்தா அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க இத பத்தியெல்லாம் யோசிச்சு மனச குழப்பிப்போம் ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மத்தவங்களோட மைண்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க நினைக்கிற விஷயங்களை அவங்க எண்ணங்களை நம்மளால மாத்த முடியாது ஆனா நம்மளால நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியும் எப்போ எதை பேசணும் எப்போ எதை பேசக்கூடாதுன்னு பகுத்து பார்க்க எல்லா மனுஷங்களுக்கும் தெரியும் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத பண்ண உங்களுக்கு முழு உரிமை இருக்கு யார பத்தியும் கவலைப்படாதீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹானஸ்டா இருங்க நீங்க நினைக்கலாம் ஹானஸ்டா இருந்தா என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஹானஸ்டா இருந்தா பெருசா எதுவும் கிடைக்காது ஆனா உண்மையை யாச்சும் சொன்னோமே அப்படின்னு மன நிம்மதி கிடைக்கும் அது மட்டுமே ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்க போதுமானது இன்னும் சொல்ல போனா தோணுறத சொல்றதுனால ரிலேஷன்ஷிப்ஸ் இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கும் ட்ரஸ்டும் இன்னும் அதிகமா ஆகும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஃபேமிலில ஏதாச்சும் சண்டையோ இல்ல கருத்து வேறுபாடு வந்தாலோ அதை சால்வ் பண்ண நமக்கு தோன்ற விஷயங்களை சொல்லுவோம் நம்ம ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ணி வைக்க மாட்டோம் இன்னொன்னு சப்போஸ் உங்களுக்கு ஒருத்தங்கள பிடிச்சிருக்குன்னா அந்த ஃபீலிங்ஸ உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காம கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட சீக்கிரம் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன் அப்படி சொல்றேன்னா அடுத்த நிமிஷம் எது எப்படி வேணா நடக்கலாம் சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் சாப்டர்ல எந்த ரெக்ரெட்டை பத்தி பிராணி சொல்றாங்கன்னு பாப்போம் சாப்டர் நம்பர் 4 I wish I had stayed in touch with my friends yes இந்த சாப்டர்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நல்லதுலையும் கெட்டதுலையும் நம்ம கூட உறுதுணையா இருந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ பத்தி தான் நம்மளோட சின்ன வயசுல நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்க ஸ்கூல்ல காலேஜ்ல வேலை செய்யற இடத்துல இது மாதிரி ஆனா அவங்க கூட நம்மளால கடைசி வரைக்கும் தொடர்புல இருக்க முடியுதா உங்களுக்கே தெரியும் ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ விட ஒரு பெஸ்ட் பார்ட் இருக்காது நம்ம ஒன்னா படிக்கிறதுல இருந்து ஸ்கூல் காலேஜ் பங்க் அடிக்கிற வரைக்கும் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தான் பண்ணிருப்போம் ஆனா எல்லாருமே வளர்ந்து குடும்பம் ஆன பிறகு நம்ம கூட இருந்த நண்பர்களை மறந்துடுவோம் நீங்க சொல்லலாம் நான் அப்படியெல்லாம் இல்ல என் கடைசி வரைக்கும் மறக்கல அப்படின்னு ஆனா மறக்கிறத விடுங்க எத்தனை பேரு இன்னும் உங்க சின்ன வயசு நண்பர்களோட தொடர்புல இருக்கீங்க அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறீங்களா சோ இதுவும் ஃபைவ் ரெக்ரெட்ஸ்ல ஒண்ணுன்னு பிராணி சொல்றாங்க தன் வாழ்க்கையோட கடைசி நிமிடங்கள்ல தன்னோட தான் நிறைய பேர் மிஸ் பண்றதாகவும் அவங்க கூட இன்னும் தொடர்புல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு வருத்தப்படுறதாகவும் தனக்கு வந்த பேஷன்ஸ்ல நிறைய பேர் சொல்லிருக்காங்கன்னு பிராணி சொல்றாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல நம்ம ஃப்ரெண்ட் ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரலனாலே நமக்கு என்னமோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும் நமக்கு லோன்லியா இருக்க மாதிரி ஃபீல் வரும் அதுக்கே எப்படின்னா சாவப்போற கடைசி தருணங்கள்ல எப்படி அவங்கள நம்ம மிஸ் பண்ணாம இருப்போம் கண்டிப்பா பண்ணுவோம் அதுலயும் சந்தோஷமான நேரத்துல விட கஷ்டமான நேரங்கள்ல கூட நம்மள விடாம இருந்தவங்கள தான் நாம ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் பட் நிறைய பேர் நினைக்கலாம் பாத்தீங்களா இத்தனை நாள் தனக்கு என்னன்னு வாழ்ந்துட்டு கடைசி நிமிஷத்துல ஃப்ரெண்ட்ஸ்ஸோட இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்களே இதெல்லாம் சும்மாப்பா அப்படின்னு ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம மனிதர்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு நம்மள விரும்புறவங்கள கண்டுக்க மாட்டோம் அதே மாதிரி மறக்கவும் செஞ்சிருவோம் ஆனா சின்னதா உடல்நிலை சோர்வடைஞ்சிட்டாலோ இல்ல சரியில்லாம போனாலும் நம்ம தேடுற ஒரே ஆளு நம்ம விரும்புறவங்க தான் அதனாலதான் நமக்கு உயிர் பிரிய போற நாட்களை நமக்கு பிடிச்சவங்களோட செலவழிக்கணும்னு நினைக்கிறோம் சோ அதனாலதான் உங்க லைஃப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழை கத்துக்கோங்க Chapter number five. I wish I let myself be happier. In the I wish I let myself be happier. இதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க ஆமாங்க போதும் இதுக்கு மேல என்னால முடியாது இனிமேலாச்சும் என் வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் என்னோட உடல் மனசு இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நிம்மதியா சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணணும்னு நம்மளே நமக்கு சொல்லிக்கிறது தான் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு நாள் அது எல்லாத்தையும் செதற விட்டு உயரத்துல பறக்க முயற்சி பண்ணணும் நம்ம எல்லாருமே ஹாப்பினஸ தேடி தேடி போய் அது நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் அது நம்மளோட சாய்ஸ்ன்னு மறந்துடுறோம் நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு சின்ன வட்டத்தை வரைஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கோம் எப்போ அதுல இருந்து வெளியே வரோமோ அப்பதான் நம்ம தேடுற சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் எல்லா விஷயத்தையும் இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க பழக்கங்களை மாத்திக்கோங்க நீங்க உங்க ஹாப்பினஸ்க்காக அவுட் ஆஃப் த பாக்ஸுக்கு வந்து திங்க் பண்றது ஒன்னும் தப்பு இல்லையே அது மட்டும் இல்லாம கடைசி காலத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காகவும் நிறைய பேர் வருத்தப்படுறதா பிராணி சொல்றாங்க அதுதான் fear to change நம்ம எதாச்சும் தப்பு பண்றோம்னு தெரிஞ்சாலோ இல்ல நாம வாழற விதமே தப்பா இருக்குன்னு நினைச்சாலோ கண்டிப்பா அதை மாத்திக்க முயற்சி பண்ணுங்க அத விட்டுட்டு சந்தோஷமா மனநிறைவோட இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க கடைசில நீங்க தான் அதுக்காக ரொம்பவே வருத்தப்படப் போறீங்க ஏன் அப்படி சொல்றேன்னா உங்க மரண படுக்கையில இருக்கிற கடைசி நிமிஷங்கள்ல தான் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்க நினைக்க மாட்டீங்க இட்ஸ் யூ அண்ட் யோர் லைஃப் யோர் சாய்ஸ் யோர் டெசிஷன் சோ முடிஞ்ச அளவுக்கு கிடைச்ச வாழ்க்கைய அப்பவே சந்தோஷமா நேர்மையா கடைசியில எந்த வருத்தமும் படாத அளவுக்கு வாழுங்க கன்க்ளூஷன் பைனலி இந்த புக்கோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் ஐ ஹோப் இந்த புக் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த புக்ல ஒன்னு ரெண்டு உண்மைகளை சொல்லல இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்க எல்லாமே உண்மைதான் நான் இப்பவும் சொல்றேன் லைஃப் இஸ் யோர்ஸ் சூஸ் கான்சியஸ்லி சூஸ் வாய்ஸ்லி சூஸ் ஹானஸ்ட்லி சூஸ் ஹாப்பிலி இந்த சமரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஆர்டினரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல பாப்போம் தேங்க்யூ